ஒன்பதாவது குறளாகிய போலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்கின்ற குறளின் பொருளை நாம் சற்று விரிவாக காண்போம். கோழில் பொறியில் கேட்டதுமே பலர் கோழில் என்பதற்கு தெளிவான விளக்கம் இல்லாமல் பல்வேறு பொருள்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த குறள் பல்வேறு சர்ச்சைகளையும் சிக்கல்களையும் சிலருடைய சிந்தனையில் ஏற்படுத்திய குறள். நாம் ஏற்கனவே திருக்குறளுக்கு ஆழமான அதற்கு ஏற்புடைய பொருளை காண வேண்டுமென்றால் கட்டாயமாக தமிழ் சொற்கள் உணர்த்துகின்ற பொருளை அறிந்திருக்க வேண்டும் என்பதை கண்டோம். எனவே இந்த இடத்தில் கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்ற இடத்திலே இந்த குறளிலே வருகின்ற ஒவ்வொரு சொற்றுடனைய பொருளையும் நாம் ஆழமாக கவனித்தல் வேண்டும். ஒன்றாவது கோழில் பொறியில் என்ற சொற்றொடர், அடுத்து குணம் என்றால் என்ன என்று நாம் அறிதல் வேண்டும். அதற்கடுத்து என் குணத்தான் என்றால் வல்லவபெருமான் எதனை குறிப்பிடுகின்றார் என்று நாம் அறிதல் வேண்டும். கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. முதலில் கோழில் பொறியில் என்றால் என்ன என்று பார்ப்போம். இந்த கோழில் பொறியில் என்ற சொற்றொடரை நாம் கோல் இல் பொறியில் என்று பிரித்து பார்த்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பொருள் விளங்கும். கோல் இல் பொறியில், கோல் இல் என்றால் கோல் இல்லாத பொறியில் என்று பொருளாகும். பொறி என்றால் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஐம்பொறியை குறிக்கும். பொறி என்பது கருவி என்பதை நாம் ஏற்கனவே கண்டோம். மெய், வாய், மூக்கு, செவி என்கின்ற இந்த ஐம்பொறிதான் பொறி என்று கூறப்படுகின்றது. கண் ஒரு பொறி, காது ஒரு பொறி, மூக்கு ஒரு பொறி, வாய் ஒரு பொறி, மெய் ஒரு பொறி. கண் பார்க்கின்றது என்றால் கண் என்பது பார்ப்பதற்குரிய ஒரு கருவி. இந்த கண் என்ற கருவியின் வாயிலாக நம்முடைய மனம் பார்க்கின்றது, நம்முடைய மூளை பார்க்கின்றது. மூளை பார்ப்பதற்கு ஒரு கருவியாக கண் அமைகின்றது. எனவே இந்த பார்க்கின்ற இந்த கருவி இந்த மூளையினுடைய நம்முடைய மனத்தின் செம்மைக்காக, நம்முடைய மனத்தின் மேன்மைக்காக இந்த பார்வை அமைதல் வேண்டும். நம்முடைய செவி கேட்கிறது என்றால் நம்முடைய மனத்தின் மேன்மைக்காக, மனத்தின் செம்மைக்காக, மனத்தின் உயர்வுக்காக நம்முடைய செவி கேட்டல் வேண்டும். வாய் சுவைக்கிறது என்றால் இந்த மனத்தின் மேன்மைக்காக, மனத்தின் செம்மைக்காக வாய் சுவைத்தல் வேண்டும். மனத்தின் வாயிலாக அது உடலுக்கும் செல்லும். எனவே ஒவ்வொரு பொறியும் அந்த பொறியை இயக்குகின்ற மனத்தின் மேன்மைக்காக, செம்மைக்காக, உயர்வுக்காக இயங்குதலே அந்த பொறி இயங்குவதற்கான, இருப்பதற்கான ஒரு பொருளை அது உணர்த்தும். இல்லை என்றால் அந்த பொறிகள் இயங்கியும் பயனற்றதாகிவிடும். கண்ணிருந்தும் குருடா இருந்து விட்டேன் என்று கூறுவதை நாம் கேட்டிருக்கலாம். ஒரு பாடல் கூட இருக்கிறது, கண்ணிருந்தும் குருடா இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன் என்று ஒரு பாடல் இருக்கிறது. செவியிருந்தும் செவிடரா இருந்து விட்டோமே என்று வருந்துவதை கேட்கலாம். இவை இந்த பொறிகள் நல்ல வகையில், முறையான வகையில் இந்த மாந்தனுக்கு இந்த பொறிகள் அமைதல் வேண்டும், பயன்பெறுதல் வேண்டும். இந்த பொறிகள் இருந்தும் இந்த மாந்தன் அந்த பொறியை முறையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இந்த மாந்தனினுடைய மேன்மை மிகுந்த வாழ்வுக்காக, உயர்வுக்காக, அவனுடைய மனத்தின் உயர்வுக்காக இந்த பொறிகள் முறையான வகையில் பயன்படவில்லை என்றால் அந்த பொறிகள் இருந்தும் பயனில்லை என்றுதானே நாம் இயல்பாக கூறுவோம். கண்ணிருந்தும் குருடராகி வாழ்கின்றீர்களே என்று கேட்கிறோமே. செவியிருந்தும் நல்ல செய்திகளை, நல்ல சிந்தனைகளை கேட்டு நாம் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தவில்லையே, அந்த செவியினால் என்ன பயன்? கேள்வி என்ற அதிகாரத்தில் வள்ளுவபெருமான் இதனை தெளிவாக உணர்த்துகின்றாரே. எனவே வாயிருந்தும் நம்முடைய பொறி புலன்கள் ஏனையவை இருந்தும் அவற்றை நம்முடைய மாந்த வாழ்க்கையின் மேன்மைக்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் அவற்றால் ஒரு பயனும் இல்லை. அந்த பொருளைத்தான் கோல் இல் பொறி என்று, கோல் இல் பொறியில் குணமிலவே என்ற சொற்றல் உணர்த்துகின்றது. இங்கே கோல் என்ற சொல், கோல் என்றால்
நாம் அடைகின்ற இலக்கு என்று பொருளை உணர்த்தும். கோல், குறிக்கோள். இங்கு குறிக்கோள் என்ற அந்த முழு சொற்றொடரில் குறி என்ற அந்த முன்னிலை மறைந்து வெறும் கோல் இருக்கிறது. கோல் என்றால் கொள்ளுதல், அடைதல். நாம் கையால் ஒரு பொருளை பெறுவதை கொள்ளுதல் என்று சொல்கிறோம். கொள் என்பது வளைவு என்ற பொருளை அடிப்படையாக கொண்டு அந்த வேர்ச்சொல்லின் அடிப்படையிலே, கொள் குள் என்ற வேர்ச்சொல்லின் அடிப்படையிலே பிறந்ததுதான் கொள். கொள் கொள்கை, கொண்டு வாழ்கிற நெறியான கோட்பாட்டை கொண்டு வாழ்கிற அந்த கோட்பாட்டுக்கு பெயர் கொள்கை. நாம் வாழ்க்கையிலே பின்பற்றுகிற நெறிமுறை கொள்கையாகும். கையை நீட்டி ஒன்றை பெறுகிறோம், பெறுகிற பொழுது வளைத்து பெறுகிறோம், வளைந்திருக்கிறது இந்த கை. எனவே வளைவு என்ற பொருளிலே இந்த கொள் என்ற வேர்ச்சொல் உருவாகியது. அந்த அடிப்படையிலே பெறுவது கொள் என்றாயிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு வெற்றி இலக்கினை அடிப்படையாக வைத்து கொண்டு இயங்குகிறோம். அந்த வெற்றியை நாம் அடைகிற பொழுது அந்த இலக்கானது, இறுதியில் நாம் அடைகின்ற அந்த இலக்கானது கோல் என்று சொல்லப்பெற்றது. அந்த இலக்கு நோக்கித்தான் நாம் இயங்குகிறோம். அதை நாம் அடைந்து விட்டோம், அதை நாம் பெற்று விட்டோம் என்ற பொருளிலே, அதை பெறப்போகின்றோம் என்ற பொருளிலே அது கோல் என்று சொல்லப்பெற்றது. இந்த கோல் என்ற சொல்தான் அப்படியே ஆங்கிலத்தில் அந்த கோ என்ற ஒலிப்பு முறை சற்று தணிந்து கோல் என்று ஆகியது. கோல், கோல் என்று ஆகியது. இன்னும் ஆங்கிலத்தில் கோல் செட்டிங், உங்களுடைய வாழ்க்கையில் கோல் செட்டிங் வைத்திருக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அந்த கோல் என்று சொல்லப்படுவது தமிழில் உள்ள கோலைத்தான் குறிக்கும். இன்று கூட உதைப்பந்தாட்டம் விளையாடுகிற பொழுது பந்தை எடுத்து அந்த அந்த சட்டத்திற்குள் இந்த கால்பந்தாட்ட விளையாட்டு வீரன் புகுத்தி விட்டான் என்றால் சுற்றியுள்ள மக்கள் எல்லாம் கோல், கோல் என்று ஒலி எழுப்புகிறார்கள், முழக்கம் எடுக்கிறார்கள். என்ன பொருள்? அந்த இலக்கினை அவன் அடைந்து விட்டான், பந்தை அங்கே செலுத்தி விட்டான், கோலினை செலுத்தி விட்டான். அதை நாம் கோல் என்றே சொல்லலாம். சில அன்பர்கள் தமிழிலே கோல் என்பதற்கு சொல்லுண்டா என்று கேட்கிறார்கள். பண்டை நாளிலே தமிழன் வகுத்து கொடுத்த அந்த சொல்லைத்தான், தமிழில் உருவாகிய அந்த சொல்லைத்தான் மேலை நாட்டவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதைத்தான் அவர்கள் கோல், கோல் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சொல்லை அவனிடம் கொடுத்து விட்டு நாம் சொல்லில்லையே என்று இன்று நாம் மயங்கி கொண்டிருக்கிறோம். எனவே குறிக்கோள் இல்லாத, இலக்கு இல்லாத பொறியில், மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற அந்த பொறியில் பயன் அல்ல, பயன் இல்லை. கண் பார்க்க வேண்டும், இந்த மனிதனுடைய நன்மைக்காக, மேன்மைக்காக அந்த கண் பார்த்தல் வேண்டும். காது கேட்க வேண்டும், இந்த மாந்தனுடைய மேன்மைக்காக, நன்மைக்காக இந்த செவி கேட்டல் வேண்டும். இல்லை என்றால் மாந்தனுடைய வாழ்வே பயனற்றதாகிவிடும். இவற்றின் வாயிலாகத்தான் கருத்துக்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் அவனுடைய மனத்தில் புகுகின்றன, புறத்திலிருந்து புகுகின்றன, அகத்திலே அவன் ஆழ்ந்து சிந்திக்கின்றான். புறத்திலே இருப்பவை தூண்டுதலாக அமைகின்றன. அந்த தூண்டல்கள் மனத்திலே அவனுடைய ஆழ்ந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகின்றன, சிந்திக்கின்றான். சிந்தனையை தூண்டுவதற்கு இந்த பொறிகள் வாயிலாக செல்லுகின்ற செய்திகள் பேருதவியாக அமைகின்றன. அவற்றை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த சொற்றொடர் உணர்த்தப்படுகிறது. எனவே கோழியில் பொறியில் குணமிலவே என்ற சொற்றொடர் எந்த பொருளை தருகிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்தோம். அடுத்து கோழியில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. இப்படியான பொறிகள் இருந்தும் என் குணத்தான் தாளை நாம் நம்முடைய தலை வணங்கவில்லை என்றால் இந்த பொறிகளால் பயனில்லை என்ற பொருளை அது காட்டுகிறது. என் குணத்தான் என்றால் யார்? என் குணத்தான் என்பது நாம் ஏற்கனவே கல்லாடனார் என்கின்ற ஒரு புலவர் திருவள்ளுவத்திற்கு பாமாலை பாடுகிற பொழுது அவர் ஒரு வரியை கூறுகின்றார், படித்ததை நாம் ஏற்கனவே கண்டோம். சமய கணக்கர் மதிவழி நில்லாது உலகியல் கூறி பொருளிது வென்றவன் என்ற வள்ளுவன் என்று கல்லாடனார் கூறுகின்றார். எனவே சமய கணக்கர் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு சமயத்தாரும் கூறுகிற கருத்து சிந்தனைக்கேற்ப வள்ளுவன் தன்னுடைய கருத்தை வகுக்கவில்லை. இந்த கருத்துக்கள் அந்தந்த சமயத்திற்கு ஏற்புடையதாக இருக்கின்ற பொழுது அவரவரும் தம் கருத்து, எம் கருத்து, என் சமயம் என்று அவர்கள் திருவள்ளுவ அந்த சிந்தனையை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், அல்லது அதற்காக முரண்டு பிடிக்கிறார்கள், அல்லது அதற்காக போராடி கொள்கிறார்கள். திருவள்ளுவம் என்பது, திருக்குறள் என்பது எம் சமயத்தை சார்ந்தது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அவர்கள் கூறுகின்ற அந்த சிந்தனையும் திருக்குறளிலே உயர்ந்த அந்த கருத்துக்கள் பொருந்துகின்ற பொழுது அவர்களுக்கு அது பொருந்தி வருகிறது.
ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்ன சமயத்தை சார்ந்ததுதான் திருக்குறள் என்று நாம் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு திருக்குறளை நாம் சார்புடையதாக ஆக்கிவிட முடியாது. சான்றோர்கள் எல்லாம் இது கடவுள் நெறி, கடவுள் நிற்பது எப்படி பொதுவானதோ எனவே இது கடவுள் நெறிதான் வள்ளுவச் சமயம் என்று கூறுகிறார்கள். அந்த வகையிலே எண்குணத்தான் என்ற சொல் பௌத்த மதம் கூறுவது போலவோ அல்லது சமண சமயம் கூறுவது போலவோ அல்லது நம்முடைய சிவனிய நெறி கூறுவது போலவோ எண்ணிக்கை குறிப்பது அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்தல் வேண்டும். ஏனென்றால் ஏறக்குறைய 4 இடங்களில் இந்த எண் என்ற இந்த சொல்லை வல்லப பெருமான் பயன்படுத்துகிறார். அவ்வாறு பயன்படுத்துகிற பொழுது எண் என்பதற்கு ஒருபோதும் எந்த இடத்திலும் அவர் எண்ணிக்கை குறிக்கின்ற 8 என்ற எண்ணிக்கை குறிக்கிற அந்த பொருளை அவர் கூறவில்லை, உணர்த்தவில்லை. என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்கின்ற ஒரு குறள் வருகிறது. அந்த இடத்திலே அவர் அறிவு என்றால் என்ன என்று சொல்கிறார். அறிவு என்பது பிறருக்கு நாம் ஒரு கருத்தை விளக்குகிற பொழுது மிக எளிமையாக விளக்குதல் வேண்டும், புரிந்து கொள்ளும் வகையில் விளக்குதல் வேண்டும் என்று கூறுகிறார். அறிவாற்றல் உடையவர் அவ்வாறு தான் செய்வார்கள். அதே வேளையிலே பிறர் கூறுகின்ற மிக கடினமான நுட்பமான அந்த சிந்தனைகளை நாம் இந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு எளிமையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மாந்தனுக்கு சிறந்த அறிவு இருக்கிறது என்றால் தன்னுடைய சிந்தனையை பிறருக்கு எளிமையாக உணர்த்தல் வேண்டும். பிறர் கூறுகின்ற மிக நுட்பமான கடினமான அந்த சிந்தனைகளை மிக எளிமையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மிகச் சிறந்த அறிவு என்று வள்ளுவ பெருமான் கூறுகின்றார். அந்த இடத்திலே என் பொருளவாக செல சொல்லி, என் பொருளவாக என்றால் எளிமையாக பிறர் விளங்கும் வண்ணம் எடுத்து கூறுதல் என்று பொருளை உணர்த்தும். எனவே எண் என்பது எளிமை என்ற அந்த பொருளை உணர்த்துகின்ற ஒரு சொல்லாகும். அதே பொருளில்தான் இங்கேயும் என் குணம் என்கிறார். சான்றோர் பெருமக்கள் என்று கூறப்படுகின்ற பெரியோர்கள் அவர்கள் எளிய குணம் பெற்றவர்களாக விளங்குதல் வேண்டும். அந்த எளிய குணம் என்பது அவர்களை நெருங்குவதற்கும் மக்கள் அல்லது அவர்களை பின்பற்றுகிற மாணவர்கள் ஏனையோர் அனைவரும் அவர்களை நெருங்குவதற்கும் அவர்கள் எளிமையானவர்களாக விளங்குதல் வேண்டும். அவர்கள் ஒட்டொழுக்க வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருத்தல் மாட்டார்கள். அதாவது இந்த உலகியினை உணர்ந்து உலகத்திற்காக பொதுவாக தங்களை ஈகம் செய்து வாழ்கின்ற அந்த பெருமக்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் எளிமையாக எப்படி பெற்றியர் சித்தர் பெருமக்கள், பெற்றியர் என்று சொல்லப்படுகிற சித்தர் பெருமக்கள் அவர்கள் எளிமையாக வாழ்கிறார்களோ அந்த எளிமையான வாழ்க்கைத்தான் இந்த சான்றோருடைய வாழ்வும். பெற்றியரும் அந்த எண்குணத்தை பெற்றவர்தான், பெற்றியரும் அந்த எளியர்தான். பெற்றியர் என்று சொன்னால் சித்தர் என்று பொருளாகும். எனவே இவர்கள் நெருங்கதற்கு மிகவும் சிக்கலுக்குரியவர்களாக இருந்தால் எப்படி உலகத்தை வழிநடத்த முடியும், எப்படி பிறரை உருவாக்க முடியும், எப்படி மாந்தனை மாந்தனாக உருவாக்க முடியும்? மிக எளிமையானவனாக, எளிய தன்மை பெற்றவனாக விளங்குதல் வேண்டும். மாறாக சமண சமயம் சொல்வது போல 8 வகையான குணங்கள் என்று எண்ணிக்கையை அது உணர்த்தாது. அதே போல சிவநேயம் சொல்வது போல 8 வகையான தன்மைகளை அது உணர்த்தாது. அவையெல்லாம் எல்லாம் கடந்த பேரறைக்கு சொல்லப்படுகிற குணங்களாக, சிவம் என்கிற ஒரு பரசிவத்திற்கு சொல்லப்படுகிற குணங்களாக, அந்த இயல்புகளாக அந்த 8 வகை தன்மையிலும் கூறப்படுகின்றன. அதாவது தன் வயத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உறவினனாதல், இயற்கை உணர்வினனாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், பேரருள் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை, முற்றும் உணர்தல், முடிவில் ஆற்றல் உடைமை, இவையெல்லாம் எல்லாம் கடந்த அந்த பேராற்றல் மிக்க பேரறிக்கு உணர்த்தப்படுகின்ற அந்த எண் வகை இயல்புகளாகும். இவற்றை குணங்களாக நாம் பார்க்க இயலாது. அவற்றின் தன்மைகளை இந்த எண் வகையாக நம்முடைய சிவனேய மரபு உணர்த்துகின்றது. அதே போலத்தான் அருகர்கள் சமணர்கள் அவர்களும் 8 வகையாக காட்டுகின்றார்கள். கடையிலா மெய்யறிவு, கடையிலா காட்சி, கடையிலா வீரியம், கடையிலா இன்பம், பெயர் இன்மை, குலம் இன்மை,
அகவையின்மை, தடையில்லா இயக்கம். இந்த எட்டு வகை இயல்புகளும் சமணர்கள் காட்டுகின்ற அந்த எண்வகை தன்மையாகும். இவை அந்தந்த சமய அறிவோர்களின் சிந்தனைக்கு ஏற்ப அவ்வாறு விளக்கப்படுகின்றன. எனவே வல்லப பெருமான் இவற்றுக்கு அப்பாற்பட்டு மாந்த நிலையிலே மிக உயர்ந்து இந்த மாந்த வாழ்வு மேன்மை உற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே மாந்தன் மாந்தனாக விளங்குதல் வேண்டும், மாந்த நிலையிலிருந்தும் அவன் மிக உயர்ந்த நிலையை அடைதல் வேண்டும், இந்த மண்ணுயிர் நலம் பெறுதல் வேண்டும், மனநலம் பெறுதல் வேண்டும் என்ற அடிப்படையிலே வாழ்வாங்கு வாழ்கின்ற பெருமக்கள் அவர்களுடைய குண இயல்பு எப்படி இருக்கும் என்று காட்டுகின்ற வகையில்தான் இந்த எண் குணம் எண் குணத்தான் என்று சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட பெருமக்களை நாம் போற்றவில்லை என்றால், அப்படிப்பட்ட பெருமக்களை நாம் மதிக்கவில்லை என்றால், நாம் நம்மிடம் இந்த அறிவிருந்தும் என்ன பயன், நம்முடைய இந்த செவியிருந்தும் என்ன பயன், நம்முடைய இந்த விழியிருந்தும் என்ன பயன் என்ற அந்த பொருளை கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்ற குரல் காட்டுகின்றது. அதாவது குறிக்கோள் இல்லாத இலக்கு இல்லாத பொறியால் பயனில்லை. அப்படிப்பட்ட பொறியை வைத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த தலையானது இந்த உலகத்தில் உலக மக்கள் வாழ வேண்டும், உலக உயிர்கள் வாழ வேண்டும் என்பது என்ற அடிப்படையிலே வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எளிய மக்களாக இருக்கக்கூடிய அந்த சான்றோர்களை நாம் பின்பற்றவில்லை என்றால் இவையெல்லாம் இருந்தும் எந்த பயனும் இல்லை என்ற பொருளை இந்த குரல் விளக்குகின்றது. மீண்டும் இந்த குரலை பார்ப்போம். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை.